ஹலோ பீப்புள், நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃப்ளைட்ஸ் எடுப்போம், பட் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா முதல் முறையாக இந்தியன் டு டீமோட ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய 1 hour அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள், இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். திஸ் இஸ் கோன் பி ஒன் ஃப்ளைட் டு ரிமெம்பர். ஆனா இந்த மாதிரி தானா ஒவ்வொரு ஃப்ளைட்ல உங்களுக்கு சாப்பிட டைம் கிடைக்குமா, தூங்க டைம் கிடைக்குமா? இல்ல, ஏதோ ஒரு வேலை. இந்த மாதிரி உட்கார மாட்டீங்க. எத்தனாவது ஃப்ளைட் எடுக்கிறீங்க சார் ஃபார் இந்தியன் டு ப்ரமோஷன்ஸ்? மும்பை. ஆ, ரெண்டாவது. இது ரெண்டாவதுன்றீங்க, ஆனா ஒவ்வொரு சிட்டில போனா நீங்க இருக்கீங்க. இல்லையே, ஒவ்வொரு சங்கர் சார் செட்ல யாருமே லேட்டா வர மாட்டாங்க. எவ்ரிபடி ஏர்லி ஆர் ஆன் டைமா? How are you feeling sir? Countdown, final days to go. 6 வருஷமா இதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அஸ் டூ, நர்வஸா இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் ஜென் மோடுக்கு வந்துட்டீங்களா? பட்டர்ஃபிளைஸ் இன் தி ஸ்டமக். எதுக்குமே இடம் இல்லைங்க. என்னன்னா வேலைகள் இன்னும் போய்கிட்டே இருக்கு. வர்க்கத்தினால ஃபுல் ஆஃப் பீரியட் இருக்கனால எதுவுமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா இந்த ராபிட் ஃபயருக்கு நீங்க யோசிச்சு தான் ஆகணும். ஓகேயா? ஆமா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சாரோட ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல போறது எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா ஷூட்டிங் பீரியட் போஸ்ட் எடுத்துட்டோம் ஆந்திரா பார்டர்ல. சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல வருவாங்க நிறைய கமிட்மென்ட்ஸ், அந்த கட்சி வேலையெல்லாம். அப்ப கூட நீங்க வந்து பேசுறது சினிமா படம் அந்த ஷூட் பத்தின விஷயங்கள் மட்டும்தான். ஓகே, புக் யாராவது படிப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? ஓகே, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஷூட்டிங் பத்தி யோசிப்போம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க. ஓகே, இந்த இந்த படவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பார்த்து நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட, அடுத்த தலைமுறை கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை பத்தி. ஸோ அவங்க ஷுவரா தியேட்டர்ஸ்க்கு போவாங்க. பட் இந்த காலத்து பசங்க இந்த போன்லயே வாழறாங்க சார். அதனால ஒரு 2.5 மணி நேரம் அந்த போனை உள்ள வச்சுட்டு திரையில இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க? நான் வந்து ஒரு ஆடியன்ஸா பார்த்துதான் கதையாகட்டும் ஸ்கிரீன் எல்லாமே சாங் எல்லாமே ஒரு ஆடியன்ஸாக இருக்கேன். நான் கரெக்ட், உங்களுக்கும் பசங்க இருக்காங்க வீட்டுல, அதனால உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் சொல்லுங்க சார், நீங்க படம் பாக்கும்போது எவ்வளவு இடத்துல ஏஞ்சு நின்னு விசில் அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சு? நிறைய இடங்கள் ரொம்ப கிளாஸா இருக்கும், நிறைய இடங்கள் ஒரு கடலில் இருக்கும், நிறைய இடங்கள் மாசா இருக்கும். இந்திய தாத்தா வர சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுனால மாசா எந்திரிச்சு விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும்.
100% நானும் நம்புறோம். அண்ட் அந்த ஒரு கம்பேக் மோமெண்ட்டுக்காக தான் வேர் ஆல்சோ வெயிட்டிங். ஒரே ஒரு கேள்வி சார், ஆரம்பத்திலிருந்து இந்த தருணம் வரைக்கும் சித்தார்த்தும் கமல் சார் இவ்வளோ தீவிரமாக பேசுகிறாங்களே, எதை பற்றி சார் பேசுகிறாங்க? கமல் சார் ஃபிலிம் சித்தார்த்தம் ஃபிலிம் அப்படின்னு போது அவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயம். இன்னொன்று, கமல் சார் வந்து 100 வருஷம் தமிழ் சினிமானா ஆல்மோஸ்ட் மாதிரி மேலே அவர் தான் கேரக்டர் அப்படின்னும் போது அவங்க பார்க்காத ஆர்டிஸ்ட் இருக்காது, பார்க்காத டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, பார்க்காத ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இதே மாதிரிதான் ஷூட்டிங்லயும் இருப்பாங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்லயும் ஆமா, அந்த கட்டு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துப்பாங்களா? நீங்க உங்களுடைய வேலையை பாத்துக்கிட்டு இருந்தீங்க. சில சில நேரங்கள்ல உங்களையும் இந்த கான்வர்சேஷன்ல இழுத்துக்கிறது நான் பார்த்தேன். பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ஹிஸ்டரி பேசுறீங்க, படம் அதுக்குள்ள நுழைக்கிறீங்க. எனக்கு ஏதோ பிசிக்ஸ் வந்து ஒரு PhD கும்பல்ல சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல மோஸ்ட்லி நான் பேச மாட்டேன், அப்சர்விங் வாட் தே ஆர் டிஸ்கஸிங். அதுல எனக்கு தோணும் நான் சொல்றேன். ஓகே, நம்மளும் போய் அப்சர்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷனை கலச்சிட்டு நம்மளுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றோம். சங்கர் சார், உங்களுடைய ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ஸ்ட்ராங் ஃபிளாஷ்பேக் இருக்கும். இந்தியன் 2ல ஒரு ஃபிளாஷ்பேக் எதிர்பார்க்கலாமா, இல்ல ரெண்டு இருக்கா? ஏன்னா இந்தியன் 1ல ஃபிளாஷ்பேக் உள்ள ஃபிளாஷ்பேக் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஒரு கம்பேக் இருக்கு, கரெக்டா? ஓகே, ஸ்ட்ராங்கான நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். Kamal sir, it is a pleasure to be flying with you like this. First of all, எத்தனாவது flight Kamal sir for Indian 2 promotions எடுக்கறீங்க? இது 5வது 6வது இருக்கும். என்னல அவ்ளோ அவ்ளோ எடுத்துக்கிங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிட்டில இருக்கீங்க. Does it get tiring at all? இல்ல, இப்படி இன்னும் சினிமா பாக்குறதுக்காக இதோட கடுமையான பயணங்கள் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் எல்லாம் ஜாலார்பேட்டையில இருந்து பஸ் பிடிச்சு வருவாங்க புது ரிலீஸ் பாக்குறதுக்கு. அதனால நம்ம படம் ரிலீஸு அதை நோக்கி போறோம் போது இந்த பயணம் நல்லா ஆரோக்கியமான பயணம் தான். சூப்பர்வா சொன்னீங்க, ஜஸ்ட் a few days to go. 6 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் இட்ஸ் பீன் a really tough road. நிறைய ஹைஸ் நிறைய லோஸும் நீங்க சந்திச்சிருக்கீங்க. An emotional roller coaster அப்படின்னு கூட சொல்லலாம். What is your emotion right now? Right now என்னன்னா, டைரக்டருக்கு இருக்கிற அடுத்த கான்ஸ்டன்ட்டா மைண்ட் வர்க் ஆயிட்டே இருக்குமா சார்? நான் தடுத்தாலும் வர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதனால பெட்டர் டு ஜாயின் தி ஃப்ளோ. ஆல்ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஆர் யூ நர்வஸ் ஃப்ளையர்? இல்ல, ரெண்டு வாட்டி தான் கிராஷ் ஆயிருக்கேன். அதனால சார் எப்படி சொல்றீங்க? ஒரு 737 டேக் ஆஃப்ல கிராஷ் ஆச்சு, அதுல உள்ள இருந்து இன்னொரு வாட்டி இட் இஸ் நாட் ஆக்சுவலி அது ஏர் கிராஷ்னு சொல்லாமே தவிர பிளேன் கிராஷ்னு சொல்ல முடியாது. ஹெலிகாப்டர் ஒன்று கீழே விழுந்துருக்கு. அன்பிலீவபிள். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கு, நடந்திருக்கு. நாங்கள் படிக்கும் பொழுதே எங்களுக்கு பதறோம். நீங்க அதனால தான் அவ்வளோ ஈஸியாக சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு தடவை கிராஷ் ஆயிருக்கு, பட் நாட் வெரி நர்வஸ் அப்படின்னு. அப்படி பார்த்தா ரோடே கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தானா, அதை விட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கும்னு தோணும். ரோட் ஆக்சிடென்ட்ல செத்தவங்க எண்ணிக்கையும், நாட்டுக்காக
தெரியாம எப்படி போகலாம். நம்ம பொருளை பூவி விற்க வேண்டும், இங்க இருக்கிறதுன்றது விளம்பரப்படுத்தணும், அவ்வளவுதான். பேசிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது. மார்க்கெட்டிங்ங்கிறது அதானே, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அது நல்ல பொருளை போய் எடுத்துட்டாங்கிற நம்பிக்கை இருந்ததுதான். தைரியமா நிறைய முதுகுல ரெபல் எழுதி வச்சிருப்பாரு. அப்ப ஒரு வயசான அவர் தட்டி What are you rebelling against? கேப்பாரு. அதுக்கு பிராண்டோ வாட் ஹவ் யூ காட் என்ன இருக்கு அப்படின்னு ஹோட்டல்ல சர்வர்ட்ட கேக்குற மாதிரி கேட்பாரு. எது கொடுத்தாலும் பேசுவோம். அதுதான் நாங்க வந்து பார்த்து ஆக்சுவலி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மெமரபிள் ஃப்ளைட் ஜேர்னி எதுவா இருந்திருக்கு? யூ மஸ்ட் ஹேவ் டேக்கன் தௌசண்ட்ஸ் 10,000 ஃப்ளைட்ஸ். எனக்கு முதல் பயணம் தான், ஏன்னா நான் 5 வயசா இருக்கும் போது தனியா அனுப்பிச்சு வச்சாங்க டெல்லிக்கு பயணம், அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு. அந்த எங்க அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு, பயங்கர காந்தி பக்தர் அவரு. ஸோ ட்ரெயின்ல தான் போவாரு. அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு. அப்புறம் எங்க அண்ணன், மூத்த அண்ணன் சந்திராதன் என்னை இங்க இருந்து பிளேன்ல ஏத்தி விட்டாரு. நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாறி, பிளேன் பேரெல்லாம் தெரியும், பைலட் பேர் தெரியாது, அட்ரஸ் எங்க போயிலான்னு தெரியாது. தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கையில வந்து ஒரு ஏர் சிக்னஸ் பேக், என்ன 2 வாட்டி கோமட்டோம், 3 வாட்டி கோமட்டோம். நான் கிட்டத்தட்ட 1 டசன் பேக் வச்சிருந்தேன். அப்புறம் அடுத்த முறை பிளேன்ல போகும்போதெல்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. ஏர் பம்ப்ஸ் ஒன்று வரும், அப்படியேங்கப்பா அது வந்து ஜெயண்ட் வீல விட பிரபலமா இருக்கும். அதுல அதுக்காக தான் அந்த பேக்கு பல பேர் பெரியவங்கெல்லாம் அங்கே வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் 1 வாட்டி வாந்தி எடுத்துட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். Unbelievable. அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்காதது நடக்கும் பொழுது கூட அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா காசு கொடுத்து ஜெயண்ட் வீல் எல்லாம் போயிருக்கோம். அது 3 வாட்டி சுத்திட்டு இறக்கிடுவாங்க சார். ஃபிளைட்ல இருக்கும் நீங்க சொல்லும் போது எனக்கு ஸ்லைட்டா சுத்துதுங்க. But did you know sit எனக்கு வந்து இன்னைக்கு சொன்னாரு அவருக்கு சின்ன ஃப்ளைட் பிடிக்காதான், நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்து உட்கார முடியுது அப்படிங்கறதுனால தான் இந்த ஃப்ளைட்ல வராராம். பயம்தான் எல்லாம், எல்லாத்துக்கும் பயப்படலாம், பட் எனக்கு பயப்படாம இருக்காரு. அது வரல தந்து இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது ஐ ஹர்ட் எஸ்ஜி சூரிய அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் மொமெண்ட் இருந்துச்சாம் இந்தியன் டூல. இல்ல அது வந்து அவர் தப்பா, இது அது கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இந்த கேமரா கூட முட்டில அடிக்கலாம். பட் டெல் மீ வாட் ஹேப்பன்ட் இன் தி ஷூட்டிங் ஸ்பாட்ல. மோபோ போட் அது இட்ஸ் எ ரோபோ தட் மூவ்ஸ் ப்ரீ ப்ரோகிராம்ட் மூவ்ல அட் கிரேட் ஸ்பீட், ஹியூமன் ஸ்பீட விட அதிகமா பண்ணது. டயலாக் இங்க இப்படி அப்படி பேசுற மாதிரி செட் பண்ணியிருந்தார் டைரக்டர். இவர் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு. எனக்கு வருது கேமரா நல்ல வேலை. அவரு நான் பார்த்தேன், அவர் பார்த்தேன், யாருமே கவனிக்கலாரு. ஒரு தட்டு தட்டு அப்படி குத்தி கீழே விட்டாரு. அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பை பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருப்பாரு.
நல்லா போயிருக்கும். இன்னொன்னு அந்த அந்த மோக்கோ போல போடும் போது சாரி சாரி கட் கட்னு நிக்க முடியாது, ஏன்னா அது போயிட்டே இருக்கும். அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா அது நடந்துட்டே இருக்கும். So you can't move on the correct position. நீங்க நிக்க பண்ணா வெளியே ஓடிடணும். உள்ள நின்னுட்டு அப்புறம் என்ன யோசிச்சிட்டு இருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. பிரின்சிபல் விட மோசமா இருக்கே, தப்பு பண்ணா அங்கேயே தண்டனை அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து பல பேருக்கு நடந்திருக்கு, நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஐயோ மோக்க போட்டு ஆபத்தானதான் இல்லை. இப்போ இது இது வந்து for a lot of us in the industry, this is like a dream flight for us. ஏனா உங்க கூட இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சிட்டு பேசிட்டு to learn things from you is wonderful. உங்களுக்கு ஒரு 1 hour கிடைச்சிருந்தா யாரோட இந்த மாதிரி ஒரு flight journey enjoy பண்ண ஆசைப்படுவீங்க? அதாவது எனக்கு சில நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் பாலச்சந்தர் சார், இந்த பக்கம் குல்சார் சார் உட்கார்ந்திருந்தாங்க. நான் ஒரு அசட்டு தரமா அந்த மாதிரி flightல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரவே இல்லை. நான் ஒரு சீசன்ல மார்வேஷம் போட்டுட்டு டிராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு இருந்தாது. இவங்க ரெண்டு பேரும் என்னை கண்டுபிடிக்கிறாங்களா பார்ப்போங்கிறதுக்காக நான் நடுவில் உட்காந்துருந்தேன். அதை என்ஜாய் பண்ணாம அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல இருந்தேன். இன்னைக்கு ஐ ரிக்ரெட், பேசாம அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு நான் தான் கமல் நீங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன் கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன் சொல்ல தோட்டல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம், உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தாரு. ஆமா ஐயா, அது வந்து ஆப்பிரிக்கன் சிட்டிங் நியர் அதனால்தான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கன நேர சந்தோஷத்துக்காக இந்த ஒரு மணி நேரம் பெரிய வாய்ப்பை இழந்துட்டேன். பாலச்சந்திர சார்ட்ட சொல்ல தைரியம் இல்லை, உங்ககிட்ட உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சிருந்தானே அதான் நான், அதனால அந்த குல்சார் சார் சொன்னேன். பேச விடாம நடுவில் உட்காந்து அவங்க பேசிக்கல. ஓகே, அதே மாதிரி இந்த மக்களுக்கு காமிக்கிறீங்க வராரு. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிவ் அஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் எ ஹிண்ட், ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு? எந்த வேடம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்துச்சு? இது ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் இப்பவும் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், மாறு வேஷம் நிறைய போடுவாரு, பௌரூபி அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் வந்துட்டு இருந்தாலும் திடீர்னு இப்படி காட்டி இவர் நான் நடிகரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இவர் தான். ஓ, அப்புறம் வந்து பேச்சுக்கு வந்துடுவாங்க, அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லலாம், அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. அது இருக்கு, இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வாங்குங்க, அதான் க்ளூ. டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் இஸ் யுவர் க்ளூ. Get the ticket and then get free pass kuda adu kaadu kuda ticket vaanga. இந்த காலத்து ஜென்ரேஷன் nobody knows better than you. அவங்க ஃபோன்லயே வாழறாங்க. இங்க இருந்து அவங்க மேல பாக்க வைக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய போனை பாக்கெட் குள்ள என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாத்துறீங்கன்னா நான் போனையே தான் பாத்துறேன். Obviously நம்மளுடைய ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி arm மாதிரி தான் இருக்கு ஒரு செல்போன் இல்லையா? சோ அத வந்து ஒரு 2.5 மணி நேரம் உள்ள வெச்சிட்டு இந்தியன் டூ முழுமையா என்ஜாய் பண்ண வைக்கணும்னா what does the film have to bring them into that world? அதாவது தியேட்டருக்கு வந்தா சந்தோஷம், இதுலயும் அந்த வருத்தகத்தை கொண்டு போக முடியுமா? போன்லயே பாத்துக்கலாம் பார்க்கலாம். பட் அதோட ரெவென்யூ வந்து அந்த விவசாயிக்கு வரணும், அவ்வளவுதான். என்னுடைய லைகா ப்ரொடக்ஷன் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரணும். அது திருட்டுத்தனமா அதை போன்ல பார்க்காதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி யூ என்ஜாய் இட் வேற எவர் யூ லைக் இட். ஆனா சில படங்களை அப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதனுடைய நீங்க அதாவது ஒண்ணுமே இல்லை, வேடந்தாங்கலை வந்து போன்ல பாக்கலாம், ஆனா நேர பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்கும். சூப்பர் சூப்பர் கமல் சார், சாப்பிட்டீங்களா? அடுத்த வேலை வந்துருச்சு. வந்துருச்சு இல்ல இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ள.
முறையா நான் வந்து கட் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணி என்னுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு சிட் வாட் இஸ் ஸ்லைட்டா பொறாமையாவும் இருக்கு, கொஞ்சம் கியூரியஸாவும் இருக்கு. ஃப்ரம் த செகண்ட் கமல் சார் மெட் யூ அகைன் ஸ்ட்ரேட் டு யூ பேச ஆரம்பிச்சீங்க, நாங்க வந்து கட் சொல்லி கொஞ்சம் கெஞ்சி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, வாட் இஸ் திஸ் பாண்ட்? இதை வந்து ஒரு வார்த்தையில இல்லாட்டி ஒரு வரியில எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க, ஜென்ரலா படிப்புல ஆர்வம் இருக்கிற பையனுக்கு வந்து அவங்க ப்ரொஃபஸர் பேசுறப்போ அவங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா ப்ரொஃபஸரும் ஒரே நேரத்துல வந்து எனக்கு வந்து அப்படியே முத்து முத்தா கொட்டிட்டு இருக்காங்கன்னா நான் வேற என்ன பண்ணுவேன். ஸோ ஐ லவ் லிஸ்னிங் டு கமல் சார் அண்ட் ஹீஸ் ஆல்சோ கிரேட் லிஸ்னர், ஸோ ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு கான்ட்ரிபியூட். சும்மா யூனோ இட்ஸ் இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸைட்டிங் டைம் டு பி மீ. பொறாமை இருக்கிறது நியாயம் தான், பொறாமைப்படுறது நியாயம். What do you, what do you like talking about the most? அவர் அவர்கிட்ட என்ன என்ன மாதிரி கேள்விகள் நீங்க கேப்பீங்க, செட்லயும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும்? இல்ல, யூ ஐ திங்க் எனக்கு ஒரு 22 இயர்ஸா நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஆழ்வார்பேட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாத்த பத்தியும் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எப்படி இருக்க முடியும்? ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். அதுதான் நான் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டாவது வாரத்துல பெருசா உடன்பாடு கிடையாது. ஆழ்வார்பேட்டில இருந்த ஒரு ஒருத்தர் பாட்டு சொன்னேன். இல்ல இல்ல, அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும், இஸ் வெரி வெல் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டு புக் ரூல்டு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம். இப்ப உலகத்திலே 5 லட்சம் பேர்ல ஒருத்தர் புக் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சோ சினிமால இன்னும் கம்மியா புக் படிப்பாங்க, அவர் நிறைய படிப்பாரு. சோ அவரோட பழகிறப்போ ஐ அம் ஆல்சோ எ ரீடர், ஐ அம் ஆல்சோ ஐ வாட்ச் எ லாட் ஆஃப் மூவிஸ், பட் மெயினா சினிமா பத்தி பேசுவேன். அது தாண்டி டைம் கிடைச்சா எந்த டாபிக் நீங்க சொன்னாலும் அவர் பேசுவாரு, அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லிசனராவும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டராவும் நானும் பேசுவேன். இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டூனுடைய செட்? கலகலன் இருக்குமா இல்ல பார்ட்ஸ் ஆஃப் இட் கொஞ்சம் சீரியஸா இருக்கா? கலகலன் இருந்தது உண்மையாவே வெளிப்படுத்துறதுக்கு அவர் சங்கர் சார் சொல்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி உட்காந்து உள்ளுக்குள்ள அவர் சிரிச்சா அது ப்ராஸ்தட்டிக்கை தாண்டி வெளியில அந்த சிரிப்பு எப்படி தெரியுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் கண்ணாடி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. கமல் சார் இரிட்டேட்டிங்கா இருக்குமா சில டைம்ஸ் எல்லாருமே பேசும்போது நம்மளால மட்டும் பேச முடியாது, நமக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும் கான்வர்சேஷன்ல? எல்லாருடைய தபசும் அதுதான், என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் என்னைக்காவது பேசாம இருப்பான் கொஞ்ச நேரம். எங்க அம்மால இருந்து எங்க மூத்தவங்கல இருந்து பல பேர் வேண்டிக்கிட்டு பிரார்த்தனைகள் பாருங்க ரெண்டு பேரும் கோவத்துல பாப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி மாட்டணும். போய் இறங்குறதுக்குள்ள பெரிய process. எடுக்கல ரெண்டு டேக் ஆஃப் ஆகல, ஒண்ணுக்கு நாங்க வரல டைமுக்கு. சோ ஒரு ஃபிளைட்டை விட்டுருக்கோம், அதுவும் என்ன பிரஸ்டிஜியஸ் இத்தியோப்பியன் ஏர்வேஸ்ல ஒரு ஃபிளைட்டை விட்டுருக்கோம் நாங்க. நிஜமாவேங்க அடிசபாபா போயிருப்போம் இந்நேரத்துக்கு. சோ அது ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பிரசிடென்ட் பிரஸ்டிஜ் என்னன்னா பிஎம் ஆஃப் மலேசியாவை மீட் பண்ற ஒரு வாய்ப்பு, அதுக்காக நாங்க குரூப்பை பிரிச்சோம். லேண்ட் ஆயிட்டோம், எங்க சீட் பெல்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஆன். மலேசியா ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மட்டும் இல்ல,
மலேசிய பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவர் பக்கத்து ஏர்போர்ட்ல இருக்கார். அதுவரை ஒன்னா இருந்த குழுவை நான் தான் பிரித்து அதுங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு இவங்க எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டு நான் வந்து சேர டிலே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில இருந்து நாங்கள் பிளான் போட்டுட்டு இருந்தோம் கமல் சார் வந்து இந்த டைமுக்கு நீ என்ன இந்த டின்னர் இது சாப்பிட போறோம் அப்படின்னு லட்சக்கணக்கில் போக கடைசியில ஏர்போர்ட் கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல ஒரு மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்து கடையில இருந்து ஒரு டிஃபன் வாங்கி அதை உட்காந்து ஒரு மணிக்கு சாப்பிட்டு இருந்தோம். பட் ட்ரூத் பீ டோல்ட், அன்னைக்கு அவரு இருந்ததுனால ஃப்ளைட்டை விட்டோம், இது பண்றோம், திரும்ப பை ரோடு வந்தோம். அவர் முகத்துல ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்மைலா இருக்கட்டும், நீட் டு மேக் எங்களை சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு செகண்ட் கூட அவர் அதுல இருந்து ஓய்வு எடுக்கல. அதனாலதான் மலேசியா அப்படின்னு சொன்னா அச்சோ அப்படின்னு சொல்லாம எல்லாருமே சிரிக்கிறாங்க சார். பிகாஸ் ரிமெம்பர் தி லாஃப்டர்ஸ் இன் தி ஏர். இப்ப நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அனுபவம்னு சொன்ன போது அந்த சிக்னஸ் பேக் சொன்னேன் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது கேட்கறதுக்காக தான் அது. ஏன்னா பெட்டர் டு ரிமெம்பர் தி பெஸ்ட் திங்ஸ். நமக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. எப்பவுமே சொல்லுவார் கோவப்படுறதுலயோ அப்செட் ஆகுது ப்ரோஜனல்னா அது வை யூ டூயிங் இட், அது பண்ணி வாட்ஸ் தி ரீசன், நதிங் இஸ் கோனா ஹேப்பன். நான் எப்ப புரிஞ்சிட்டேனா இல்ல நிறைய ஃளைட்ல போயிருக்கேன், ரெண்டு தடவை தான் கிராஷ் ஆயிருக்கு அப்படினு சொல்றேன். இப்ப லைஃப்ல நீங்கலாம் பராமப்படுறது ரொம்ப நியாயம் தான், பிகாஸ் நீங்க இந்த ஒரு இன்டராக்ஷன் சொல்றீங்க பாத்தீங்களா. வி ஹேவ் ஹட் தி குட் ஃபார்ச்சூன் ஆஃப் days together having his you know presence and his presence of mind, his kindness, his brilliance. So it's yeah, it's really the parama padunga correct ana nam ellarume parama padrathu vittittu konju peruma padalam guys, because july 12th we have something to be proud about. Shunla irukravanga ellathukku ready a irukano, adhaavad mathavangalukku indra adikkiradhu mattum dhaan conversation illa thidinu andha valarin solluvanga விட்டதை திருப்பி விட்ட ஆளுக்கே வந்து சேரும் பூமராங். பூமராங்க அந்த பூமராங்கும் நடக்கும் சில சார். நம்ம எஸ்ஜேஸ்வரியா மாட்டினார் திடீர்னு ஏதோ சொன்னாரு, எனக்கு இருந்த கடுப்பு அப்பதான் வெளியில வந்தது. இந்த சயின்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு அவருக்கு அப்பதான் பொறுத்தது. எனக்கு சொல்றேன், நாங்களாம் பயங்கர பசியில இருக்கோம். அப்போ வந்து நைட் அந்த 12 மணிக்கு காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிட்றப்போ எஸ்ஜே என்ன சொல்றப்பனா சடனா ஒரு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு எடுத்தாரு, இதை சாப்பிட்டா அந்த டீஹைட்ரேஷன் வராம இருக்கும் அப்படின்னு. பொட்டேட்டோ தான் குட் அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த சயின்ஸுக்கு ஒண்ணு குறைச்சிடலாம் சேர்ந்து July 12th family and friends ஓட இந்தியன் டூர் தியேட்டர்ஸ்ல பார்க்க மறந்துடாதீங்க. For now, bye from all of us. Bye சொல்லிருங்க சார்.